ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு ஐம் சென்னை வி கிச்சன். மியூசிக் அதே பாகமொழி மியூசிக் நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ராஜமௌலி மூவினா அப்படிதான் இருக்கும். இப்போ போர் வரும், இப்போ ஒரு நாட்டிய ரெண்டே பேர் சேர்ந்து அழிச்சிடறாங்க. ஒரு ஒரு சீனுமே அப்படி இருந்துச்சு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராஜமௌலி டைரக்ஷனில் ட்ரிபிள் ஆர் மூவி தான் ரிலீஸ் ஆயிருக்கு. அதை பற்றியான ஃபர்ஸ்ட் ரிவ்யூ அதை பார்க்க நம்ம வந்திருக்கோம். எங்கே வந்திருக்கோம்னா வெற்றி தேட்டருக்கு தான் வந்திருக்கோம். புதுசாக பார்க்குறவங்க யாருன்னா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. நீங்கள் பார்க்குறவங்க முக்கால்வாசி பேர் புதுசாக பார்க்குறவங்க தான். வாங்க காய்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். ரொம்ப சுமாருங்க. என்னங்க மியூசிக்கு அதே பாகமொழி மியூசிக்கு எக்ஸ்ட்ரா ஆர்டினரி. எல்லா ஃபைட்டும் பில்டப்லாம் பயங்கரமா இருக்கு. ராஜமௌலியோட ஸ்கிரீன் பிளேக்காகவே படத்தை பார்க்கணும். சூப்பரா இருக்கு சார் இது. ஆனா ரொம்ப மோசம் இருக்கு. வேலைக்கு ரொம்ப அதிகமா ஹீரோயின் பத்தி ஃபாரினர் செம்மையா இருக்கா, சூப்பரா இருக்கா. அவ பேர்ல ஜெனி, ஜெனி படத்துல. ஆமா, இதுக்கு மேலதான் இன்ஸ்டாகிராம்லாம் போய் தேடி பார்க்கணும். கார்ட்டூன் படம் பார்த்த மாதிரி இருக்கு சில சீன். ரொம்ப ஹெவி. எப்படி நாங்க காசு கொடுத்து பாப்போமா, ஈஸியா கேப்பீங்களா? ஒரு ஒரு சீனுமே அப்படி இருந்துச்சு. நான் ரசிச்சு ரசிச்சு பாக்கலாம். கத்திட்டு எந்த சீன்ல, இந்த சீன்ல கத்த கூடாது அப்படிலாம் இல்ல. எல்லா சீன்லயுமே கத்திட்டே இருக்கலாம். எல்லா சினிமா சூப்பரா இருக்கு. ராஜமௌலி மூவினா அப்படிதான் இருக்கும். நெகட்டிவா எதுவுமே இல்ல. சூப்பர் 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 சூப்பர். இதுல ஒரு 1000 பேர், இதுல ஒரு 1000 பேர் இருப்பாங்க மேக்சிமம். ஏன்னா ஒரு 1000 பேர் ரெண்டு பேர் சேர்ந்து அழிக்கிறாங்க. அதுவும் பிரிட்டிஷ்காரனுங்களை அழிக்கிறாங்க ரெண்டு பேர் சேர்ந்து. அவங்க வெறியும் கண்ணு துப்பாக்கி எல்லாமே வச்சுனிருக்கேன். இவரு ஒரு கத்தி ஒன்று வச்சிருக்காரு, அவரு ஒரு வில்லு ஒன்று வச்சிருக்காரு, அதை வச்சு அழிச்சிட்டு போயிட்டு இருக்காரு. நாட்டிய என்ஃபீல்டு சருன்னு வரும், அதை கையில பிடிச்சி அவர் மண்ணு சுத்தி இருப்பாரு நாட்டின மாதிரி. இதெல்லாம் எப்படி தலை நச்சாலும் செட் ஆயிருக்காது, தளபதி நச்சாலும் செட் ஆயிருக்காது. தமிழ் பேச செட் ஆகல, அவங்க வாய்ஸுக்கே செட் ஆகல. தமிழ்ல வேற ஏதாவது டப் பண்ணியிருந்தா செம்மையா இருந்திருக்கும். ராயல் என்ஃபீல் அந்த பைக் சீன்லாம் ரொம்ப பில்டப். படத்துல விஜய் கொடுப்பாங்க அந்த மியூசிக் பாத்தீங்களா, தலைவா தலைவா. அதுக்கு ஒரு மியூசிக் வரும் பாத்தியா, அந்த மியூசிக் அப்படியே தூ போட்டாங்க. தலைவா மியூசிக் அப்படியே தூ போட்டாங்க. பண்ணிருப்பாரு என்டிஆர் அப்படியே பந்துன வருவாரு. ராம்சரன் என்னான சைடு பந்துன வருவான், அந்த ஜாட்டையில அடிக்கும் போது அந்த மியூசிக் போட்டுருவாங்க. 3D அவசியம் இல்ல, வேஸ்ட் தான். 3D 2.0 பரவாயில்ல இதுக்கு. அதுல புல்லட்லாம் கிட்ட வர மாதிரி தெரியல. இல்ல புல்லட் பறக்குது, ஆனா எங்க போகுதுன்னு தெரியல. இல்ல ப்ரோ, புல்லட் வருதுன்னா கண்ணு நேரா தான் வருது, அவனுக்கு கண்ணு தெரியல. இந்த ஃபைட்டு, அந்த ஃபைட் அடிக்கிறாங்கல்ல, அதெல்லாம் ரொம்ப அழகுல 3D செட் ஆகல. 2D போட்டிருந்தாலும் ஒரு அழகு நல்லா பார்த்துருக்கோம். மதுராசப்பட்டினம் தான் முக்காசி இது. ஓகேவா, பாதி மக்கள் மதுராசப்பட்டினம் தான். அவ்வளோதான். பாதி இங்கிலீஷ் படம் பார்த்த மாதிரி, பாதி ஹிந்தி பாதி தமிழ் படம் பார்த்த மாதிரி. டக்குன்னு என்ன பண்றாங்க, இங்கிலீஷ்ல பேசிட்டு இருக்கும்போது அந்த வாய்ஸ் டப் பண்ணி தமிழ்ல போடுறாங்க. டக்குன்னு அதை கட் பண்ணிட்டு இங்கிலீஷ்ல பேசுறாங்க. தமிழும் வருது, தெலுங்கும் வருது, இங்கிலீஷும் வருது. வாய்ஸ் செஞ்சு கூட ஒழுங்காக பண்ண தெரியல. ஆமாம், தமிழும் வருது, இங்கிலீஷும் வருது, தெலுங்கும் வருது. டான்ஸ் நேரத்தில் கார் வரா, அதை குத்துட்டு வா.